ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம டேலி பிரைம்ல பேரோல் பத்தி பார்க்க போறோம். ஸோ பேரோல்ல என்னென்ன மாதிரியான பேஸ்லிப்ல நமக்கு நிறைய பிரேக்கப்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த பிரேக்கப்ஸை ஒன்று ஒன்றா டீட்டெயிலாக பார்க்க போறோம், இன்க்ளூடிங் டாக்ஸஸை வச்சு நம்ம டிடிஎஸை பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கமெண்ட் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது, எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒருத்தவர் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசிங்கமான வேர்ட்ஸில் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. அவங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஏதாவது தவறாக நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக மன்னிச்சிருங்க. நான் என்ன தவறு பண்ணேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காமிங்க, கண்டிப்பாக நான் வந்து திருத்திக்கிறேன். தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கமான வேர்டை யூஸ் பண்ணாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து அந்த கமெண்ட் பாக்ஸில் அந்த கமெண்டே நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கூட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, நீங்கள் அதில் கூட எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து என்னுடைய குறைகளை சுட்டி காமிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜுகேஷ்னல் கண்டென்ட் யூடியூப்பில் போடக்கூடிய வீடியோஸ்க்கு மேக்ஸிமம் அதிகமாக வரவேற்பு இருக்காது, அதாவது நம்ம என்டர்டெயின்மெண்ட்டு வீடியோஸ்க்கு இருந்தது. இது வரைக்கும் நீங்கள் நான் சொன்னாலும் சொல்லாட்டினாலும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா $2.56 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது வரைக்கும் ஜென்ரேட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இன்கம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் இப்போ நான் ட்ரைனிங் சென்டர் வச்சுருக்கனால இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெய்லி எனக்கு கிடைக்கக்கூடிய நைட் டைமில் இருக்கக்கூடிய ஃப்ரீ டைமில் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எதுவுமே கட் பண்ணி ஜாயின் பண்ணி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரே ஃப்ளோவில் என்ன பண்ணுறேன், எனக்கு அன்னைக்கு எடுக்கணும் என்ன டாபிக் நான் போடணும்னு விருப்பப்படுறோ அந்த வீடியோவை மட்டும்தான் நான் போடுறேன். ஸோ தயவுசெய்து உங்களுக்கு என்னுடைய வீடியோஸில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன், அதை திருத்திக்கவும் முயற்சி பண்ணுறேன். நன்றி. நம்ம இப்போது உங்களுடைய பொன்னான டயத்தை நான் ஒரு 2 மினிட்ஸ் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பேரோல் வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் நான், ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ SSS கம்பெனின்னு வச்சுப்போம். ஸோ கம்பெனியில் அட்ரஸ், ஸோ இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் என்ன பண்ணுறேன், சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ண உடனே நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த F11 ஆப்ஷன்ஸ் வந்துடும். ஸோ வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் மட்டுமே என்ன இருக்கும், எனேபிள் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ண, நமக்கு இந்த பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ண நான், ஷோ மோர் ஃபியூச்சர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்துட்டு இங்கே ஷோ மோர் ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன் இங்கே ஷோ ஆகும். ஸோ இங்கே ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஆப்ஷன்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ் கொடுக்கணும். ஸோ இங்கே நமக்கு ஜிஎஸ்டி தேவையில்லை, ஸோ அதுக்கு நோ கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிடிஎஸ் விட்டுருவோம். இந்த இடத்துல மெயின்டைன் பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு எஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பேரோல் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு நான் எஸ் கொடுக்குறேன். ஸோ எஸ் கொடுத்தோடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் கேட்குது, பிஎஃப் உடைய நம்பர் கேட்குது. ஸோ பிஎஃப் நம்பர் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கோடு இருக்கும், ஸ்டேட் கோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கோடு, அதுக்கப்புறம் நமக்கு ஒரு 7 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஒரு 5 டிஜிட்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்பெனி குரூப் கோடும் சேம் அதே மாடலில் தான் இருக்கும், அதேமாதிரி செக்யூரிட்டி கோடும் அதே மாடல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது இஎஸ்ஐயோடைய அந்த கம்பெனிக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற அந்த கோடை நம்ம இங்கே என்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்பிஎஸ், ஸோ என்பிஎஸ் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்கீம் இருக்குது, நம்ம அதை பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸஸ், ஸோ கம்பெனியோடைய டிடிஎஸ் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த டிடிஎஸ் நம்பரை கொடுக்குறோம். டிடெக்டர் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதர்ஸில் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிரான்ச் டிவிஷன்ஸ், அப்புறம் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அந்த டிடிஎஸ்ஸை பிடிக்கிறவங்க ரெஸ்பான்சிபிள், இதெல்லாம் நான் டிடிஎஸ்ஸில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்களுடைய பேன் கார்டு நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பே ஹெட்டப் மட்டும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கிரியேட் போகிறேன்.
create poite இந்த master creationல pay head னு டைப் பண்றேன் அப்படி இல்லனா நீங்க payroll masterல வந்து பாத்தீனா இந்த இடத்துல நமக்கு pay head அப்படிங்கற ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ அத கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்றோம் enter பண்ணி உள்ள போறோம் சோ உள்ள போனோனே ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து pay head அப்படிங்கறதுல ரெண்டு விதமா ஒன்னு earning for the employee and main ரெண்டு தான் ஒன்னு earning for the employee and deduction from employee ஒன்னு employee கிட்ட இருந்து டிடெக்ட் பண்ணுவாங்க இல்ல employee க்கு கொடுப்பாங்க சோ இப்ப ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா இப்ப basic pay னு ஒன்னு குடுக்குறோம் வந்துங்களே basic pay so basic pay அப்படிங்கிறது ஒவ்வொரு எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் கண்டிப்பா இருக்கும் so employer அப்படினா முதலாளி எம்ப்ளாயினா தொழிலாளி so இப்போ basic pay இப்ப basic pay அப்படிங்கிறது என்ன அப்படினா earning for the employee இந்த pay head type பத்தி நமக்கு டீடைலா பார்க்க போறோம் earning for employee அப்படிங்கிறது எம்ப்ளாயியோட வருமானம் அதாவது தொழிலாளியோட வருமானம் ஜஸ்ட் என்டர் பண்ணோம்னா இங்க ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு ஒன்னு fixed and variable இந்த fixed அப்படிங்கிறது இன்கம் டைப்ல எப்படின்னா fixed அது கண்டிப்பா அது அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் வேரியபிள் அப்படிங்கிறது கிடைக்கும் கிடைக்காம இருக்கலாம் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை இந்த இன்சென்டிவ் அப்படிங்கிறது எதுக்கு கீழே கிரியேட் பண்ணுவோம் இன்கம் டைப் வேரியபிள் கீழே கிரியேட் பண்ணுவோம் ஃபிக்ஸட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் பே டிஏ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வரவா செலவானா கண்டிப்பாக செலவு ஸோ எக்ஸ்பென்சஸ் அஃபெக்டட் நெட் சேலரி நெட் சேலரியில் அது காமிக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் ஃபார் கால்குலேஷன் கிராஜுட்டி ஸோ கிராஜுட்டியை பார்க்குறப்போ நம்ம அதை பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணுமா அப்படின்னா இன்கேஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறவராக இருந்தாலும் நம்ம இன்கம் டேக்ஸ் டீட்டெயிலை நம்ம இங்கே கொடுக்கணும் கொடுத்துட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசிக் பே அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் லிஸ்ட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் காம்போனண்ட்டில் பேசிக் பே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்டட் வேல்யூ டிடிஎஸில் அஃபெக்ட் பண்ணணுமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கால்குலேஷன் டைப் அப்படிங்கிறதுல மொத்தம் அஞ்சு வகையாக இருக்குது ஒன்று ஆஸ் கம்ப்யூட்டட் வேல்யூ கம்ப்யூட்டட் வேல்யூ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இதை ஒரு பர்டிகுலர் கால்குலேஷன் பேஸில் பண்ண போகிறோமா அப்படின்னு கேட்குறோம் இன்னொன்று ஆஸ் யூசர் டிஃபைன் வேல்யூன்னா நம்ம எப்போலாம் பேரோல் போடுறோமோ அப்போலாம் அந்த பர்சனுடைய சேலரியை மேனுவலாக என்ட்ரு பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம் ஃப்ளாட் ரேட்டுனா அவருக்கு மாதத்துக்கோ இல்லை ஒரு நாளைக்கோ எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் டே பையோ ஃபார்ட் நைட்னா 15 days ஒன்ஸு மந்த்து வீக்ஸு ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு பே பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன் வேல்யூனா டைரெக்டாக நம்ம பேரோலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதில் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ரேட்டை போடுவோம் ஆன் அட்டெண்டன்ஸ்னால் எத்தனை நாள் வந்திருக்காரோ அதுக்கு மட்டும் சம்பளம் ஆன் ப்ரொடக்ஷன்னா அவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரோ இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அவர் என்ன மெட்டீரியல் இப்போ எக்ஸாம்பிள் ஷர்ட் வந்து ஒரு எவ்வளோ பண்ணியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷன் அது ஆன் ப்ரொடக்ஷன் பேஸில் வரும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் டைப்ஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே ஏர்னிங் ஃபார் தி எம்ப்ளாய் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கான கால்குலேஷன்ஸ் ஸோ இதை என்ன பண்ணுறேன் நான் ஃப்ளாட் ரேட்டில் போட்டுறேன் ஃப்ளாட் ரேட் போட்டுட்டு மந்த்லி கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இன்சென்டிவ் இருக்குன்னு வச்சுங்களேன் மந்த்லி இன்சென்டிவ் இருக்குது ஸோ இன்சென்டிங் ஆல்சோ ஏர்னிங் ஃபார் தி எம்ப்ளாய் அது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ வேரியபிள் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஸோ இது என்ன பண்ணுறேன் நான் கம்ப்யூட்டர் வேல்யூவில் கொடுக்குறேன் ஸோ கம்ப்யூட்டர் வேல்யூவில் கொடுத்தா நமக்கு என்ன பண்ணுது கம்ப்யூட்டேஷன் இன்ஃபர்மேஷன்ஸில் வருது இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன்ஸ் கேட்குது ஆன் கரண்ட் டிடக்ஷன்ஸ் ஆன் கரண்ட் ஏர்னிங் ஆன் சப் டோட்டல் ஆர் ஸ்பெசிஃபை ஃபார்முலா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் கரண்ட் டிடக்ஷன்னா டோட்டலாக எவ்வளோ டிடெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து சர்டன் பர்சன்டேஜ் ஏர்னிங்னா டோட்டலாக எவ்வளோ ஏர்னிங் பண்ணியிருக்காங்களோ அதுலேருந்து சர்டன் பர்சன்டேஜ் சப் டோட்டல் அப்படின்னா அந்த அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் பே ப்ளஸ் இன்சென்டிவ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இப்போ நான் என்ன பண்ண வரேன் ஸ்பெசிஃபை ஃபார்முலா அதாவது நான் வாங்கக்கூடிய பேசிக் பேலேருந்து ஒரு 5% என்ன பண்ணுறாங்க மாதம் மாதம் எனக்கு இன்சென்டிவ் தராங்கன்னு வச்சுங்களேன் அப்போது ஸ்பெசிஃபை ஃபார்முலா அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கிறோம் ஸோ பேசிக் சேலரி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து என்னுடைய சேலரி 15,000 வரைக்கும் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா பர்சன்டேஜில் 5% இன்சென்டிவ் கொடுக்குறாங்க 50%க்கு மேலே 15,000க்கு மேலே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு 4% இன்சென்டிவ் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஸோ இதை என்ன பண்ண நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா ஹச்ஆர்ஏ இருக்குது
House rent allowance. So adu earning for the employee, fixed, indirect expenses. So idu vandu pathina nanu flat rate porren. Flat rate abdingiradhu month maasa maasa enakku oru HRA oru particular amount taranga. Adukapram PF. So PF abdingiradhu vandu pathina employee statutory deductions. Employee கிட்ட இருந்து அவருடைய சம்பளத்துல இருந்து பிடிக்கக்கூடிய டிடக்ஷன்ஸ் இது வந்து பாத்தீங்கனா எப்பவுமே வந்து பாத்தீங்கனா எம்ப்ளாயி உடைய பேசிக் சாலரி பிளஸ் DA வில இருந்து என்ன பண்ணுவாங்க 12% வந்து பாத்தீங்கனா உங்களுக்கு பிடிப்பாங்க சோ அப்ப என்ன பண்ணனும் ஜஸ்ட் என்டர் பண்றேன் என்டர் பண்ணிட்டு இந்த என்டர் பண்ணோம்னா சச்சுட்டரி பே டைப்ஸ்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது இஸ் எ ESI அது தனி உங்களுக்கு அது வந்து பாத்தீங்கன்னா 6% பிடிப்பாங்க ஒரு எம்ப்ளாயோடது இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது சோ அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா இதை வந்து பாத்தீங்கன்னா NPS 1 அண்ட் 2 ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இந்த NPS 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 18 இருந்து 65 வயசு வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா போடலாம் வருஷத்துக்கு 1000 ரூபாய் மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் இதை பண்ண முடியும் இந்த பென்ஷன் ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ண முடியும் அதாவது நம்ம மந்த்லி நம்ம பே பண்ணுறது ஆனால் என்ன அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசு வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியாது 60 வயசுக்கு மேலே தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் இந்த பென்ஷன் ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை வந்து நம்ம ஐடி ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும் கிளைம் பண்ண முடியும் ஸோ அதை மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் 1 இந்த நேஷனல் NPS 2 வந்து பார்த்தீங்கன்னா NPS 1 இருந்தால் தான் நம்ம NPS 2 ஓப்பன் பண்ண முடியும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டேஷன்ஸ் கிடையாது நம்ம இதை எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் விட்ரா பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான லாக்கிங் பர்சன் கிடையாது ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய PF இப்போ ப்ரொஃபஷனல் டாக்ஸஸ் அப்படிங்கிறது அது TDS பேஸில் வரும் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இயர்லி இன்கம் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸஸ் பிடிப்பாங்க அடுத்து வேலண்டரி PFம் இட் இஸ் லைக் ஏ PF ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் PF அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட கரண்ட் லைபிலிட்டி ஏன்னா பிடிச்சி என்ன பண்ண போகிறாங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போகிறாங்க இப்போது நம்மளோட பணம் கிடையாது ஸோ கரண்ட் லைபிலிட்டி கீழே சூஸ் பண்ணுறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் வேல்யூ இந்த கால்குலேஷன் டைப்பை நம்ம மேனுவலாக சூஸ் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்காக அதுவே தான் டிடெக்ட் சூஸ் பண்ணிக்கும் ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய டிடெக்ஷன் வந்து ஸ்பெசிஃபை ஃபார்முலா இப்போ நான் வந்து பேசிக் சேலரியிலேருந்து நான் என்ன பண்ணுறேன் எனக்கு இதில் வந்து நமக்கு எல்லாருக்குமே 12% அப்படிங்கிறனால நான் அமௌண்ட்டை வந்து அப்டூவில் நான் எதுவுமே கொடுக்கல நான் 12% அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன் இப்போ PF அப்படின்னா PF டிடெக்ஷன்ஸ் இருக்குது PF கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது இப்போ PF கான்ட்ரிபியூஷன்ஸில் ரெண்டு விதமான கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8.33% இருக்கும் ஸோ அது வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயர் பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது EPS எம்ப்ளாயர் பென்ஷன் ஸ்கீம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் எம்ப்ளாயர் ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஸோ எம்ப்ளாயரி ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் இஸ் அ PFல வருது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவு கம்பெனிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அஃபெக்ட் நெட் சேலரி அதாவது நம்ம வாங்கக்கூடிய சேலரியில் அஃபெக்ட் பண்ணணுமா தட் மீன் நம்ம கொடுக்கக்கூடிய பே ஸ்லிப்பில் ஷோ ஆகணும்னா நம்ம வந்து இங்கே எஸ் கொடுக்கணும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயோடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் எதுவுமே நம்மளோட பே ஸ்லிப்பில் ஷோ ஆகாது ஸோ நம்ம என்ன பண்ணுறாங்க நோ கொடுக்குறோம் ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெசிஃபை ஃபார்முலாவில் போயிட்டு பேசிக் சேலரியிலேருந்து நம்ம எவ்வளோ பிடிக்கிறோம் அப்படின்னா பர்சன்டேஜில் 8.33% என்ன பண்ணுறோம் நம்ம பிடிக்கிறோம் ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய் பென்ஷன் ஸ்கீம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க மொத்தமாக நம்ம எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம எம்ப்ளாயர் வந்து நமக்கு 12% கொடுக்கணும் அதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 8.33 ப்ளஸ் 3.67 ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் வந்து 3.67 எம்ப்ளாயர் ஸ்கீமில் போகுது கான்ட்ரிபியூஷனு அதாவது எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு போகுது ஸோ அப்போது எம்ப்ளாயர் ஸ்டாட்யூட்டரி கான்ட்ரிபியூஷன்ஸ் PF அக்கௌண்ட்
So indirect expenses, specify formula, basic pay. So percentage 3.67. அடுத்து நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் அட்மின் சார்ஜஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு அட்மின் சார்ஜஸ் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ஸோ இது எதில் வரும் அப்படின்னா எம்ப்ளாயர் அதர் சார்ஜஸில் வரும் ஸோ அட்மின் சார்ஜஸ் ஸோ அட்மின் சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அட்மின் சார்ஜஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா பிடிப்பாங்க அப்படின்னா எம்ப்ளாயர் சார்ஜஸ் 0.5% அதாவது அவங்களுடைய கிராஸ் பிஎஃப் இந்த கிராஸ் பிஎஃப் அப்படிங்கிறது எந்த பேஸில் வரும் அப்படின்னா நம்ம எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய அந்த 3.67 எம்ப்ளாயர் பென்ஷன் ஸ்கீம்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 5% அந்த அமௌண்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா 0.5% எம்ப்ளாயருக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க இது எல்லாமே எம்ப்ளாயியோட இன்கம் மாதிரி அதாவது ஸ்டாச்சுட்டரி இன்கம்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இடிஎல்ஐ ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது அண்ட் அனதர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மின் சார்ஜஸ் இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அட்மின் சார்ஜஸ் போடுவோம் ஸோ இந்த அட்மின் சார்ஜஸும் எப்படி அப்படின்னா அதுவும் இதில் போடணும் எம்ப்ளாயர்ஸ் அதர் சார்ஜஸில் போடணும் இடிஎல்ஐ அட்மின் சார்ஜஸ் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரண்ட் லயபிலிட்டி கீழே வருது 0.5% ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயியோட ஸ்டாச்சுட்டரி இன்கம் மாதிரி இது ஸோ அடுத்து இடிஎல்ஐ எம்ப்ளாய் இதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம் நம்ம எம்ப்ளாய் டெபாசிட் லிங்க்டு ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ளாய் அதர் சார்ஜஸ் இடிஎல்ஐ கான்ட்ரிபியூஷன்ஸ் கரண்ட் லைபிலிட்டி ஸோ இது 0.5% ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வேறு என்னென்ன இருக்குன்னா இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதை எதுக்கும் கீழே கிரியேட் பண்ணணும் அப்படின்னா லோன் அண்ட் அட்வான்ஸ் அப்படிங்கிறத கீழே கிரியேட் பண்ணணும் ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஜுட்டி அப்படிங்கிறது இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க கிராஜுட்டி வந்து உண்டு கிராஜுட்டி உண்டு இப்போ இந்த கிராஜுட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எத்தனை வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம் மல்டிப்ளை பை பேசிக் சேலரி ப்ளஸ் டிஏ அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா 15 டிவைடட் பை 26 இப்போ 26 அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஒரு மாதத்துக்கு 26 அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் மாதத்தில் 15 அந்த சேலரியை தான் என்ன பண்ணுவாங்கன்னா கிராஜுட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ரீஎம்பர்ஸ்மெண்ட் டு எம்ப்ளாய் இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபேமிலி அதை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெடிக்கல் ரீஎம்பர்ஸ்மெண்ட் அதை மாதிரி வந்து கம்பெனியில் சில கம்பெனிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூல் ஃபீஸஸ் நம்ம சில்ட்ரன்ஸ்க்கு ஸ்கூல் ஃபீஸஸ் ஃபீஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம கட்டிட்டு ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி அதை மாதிரியான ரீஎம்பர்ஸ்மெண்ட் அப்புறம் டேக்ஸ் பெய்டு பை எம்ப்ளாயர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் ஆன் பெர்க்யூசைட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எம்ப்ளாயருடைய வருமானத்துலேருந்து எம்ப்ளாயிக்கு கட்டக்கூடிய டேக்ஸ் ஸோ அதை மாதிரியான டேக்ஸஸை நம்ம இதுக்கும் கீழே நம்ம அண்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம் ஸோ இது எல்லாமே இப்போ போனஸ் இப்போ போனஸ் அப்படிங்கிறத தெரியும் நம்ம இயர்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஏதாவது இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கோ இல்லை கிறிஸ்மஸ்க்கோ இல்லை சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் கம்பெனிஸாக கிறிஸ்மஸ் கொடுப்பாங்க அதே வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தீபாவளி அதை மாதிரி பண்டிகை எப்போ கொடுப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் இதுலேருந்து எத்தனை பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணுறாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேரோலில் பார்க்கக்கூடிய பேஹெட் இந்த பேஹெட்டை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம பேரோலை வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பேஹெட்டை பற்றி பார்த்தோம் நாளைக்கு மற்ற அந்த பேரோலில் உள்ள மற்ற லைன் ஐட்டம்ஸை பற்றி நம்ம பார்ப்போம் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உடனுக்குடனே நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி வணக்கம்